வணக்கம் சார். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உங்களுடைய இந்த படத்தை பற்றி ட்விட்டரில் ரொம்ப பாராட்டி தெரிவிச்சிருந்தாரு. இந்த திரைப்படம் என்ன மாதிரியான கதைக்களம்? இது ஒன்றும் இல்லை, முன்பெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஃபோன் வராதுக்கு முன்னாடி எல்லாரும் தன்னுடைய கவனத்தை வந்து தான் எந்த வேலையை எடுத்துக்கொண்டோமோ அந்த வேலையில் எல்லாருமே சரியாக செலுத்துவாங்க. இன்றைக்கி ஃபோன் வந்ததுனால கவன சிதறல்கள் அதிகமாக இருக்குது. அதுவே வந்து இப்போ என்னென்னா அடிக்ஷன் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ மாணவர்கள் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்க மருத்துவத்துறையிலன்னா டிஜிட்டல் பிஹேவியல் அடிக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது அடிக்ட் என்பது வெறும் போதைப்பொருளுக்கு மட்டும் அடிக்ட் ஆவதில்லை, இந்த மாதிரி டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட ஃபோன் கேட்லாக்ஸ் இந்த மாதிரி விடயங்களுக்கும் அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ அந்த அடிக்ட் ஆகிறவங்களை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த திரைப்படம் பேசுது. இந்த படத்தை ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி பார்த்துட்டாரா? இல்லை, இன்னும் இது வந்து இப்போ தான் நாங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் திரைப்படம் வந்து எல்லாருக்கும் ஒன்று காட்டலை. இப்போ தான் ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்பியிருக்கோம். ஃபெஸ்டிவல்ஸில் அந்த விருதுகள் நிறையா வாங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 திரைப்பட பன்னாட்டு திரைப்பட விழாக்களில் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸில் 15 விருதுகளுக்கு மேலே வாங்கியிருக்கு. சிறந்த திரைப்படம், சிறந்த அறிமுக இயக்குனர், சிறந்த சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம் அப்படின்ட்டு அங்கிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ சுரேஷ் காமாட்சி அண்ணன் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த நவீன காலத்தில் டிஜிட்டலோட பயன்பாடு அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒன்றாவே ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த படம் டிஜிட்டல் பயன்பாட்டோட விழிப்புணர்வு பற்றி இதனால் இருக்குது. இல்லை, இப்போ டிஜிட்டல் என்பது இப்போ எந்த ஒரு விடயமும் அடிக்ஷன் என்பது ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப செய்வது தானே. இப்போ தேவையான அளவு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து மன அழுத்தமும் தூக்கமின்மையும் அதிகமாக இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே. அப்போ அது என்னென்னா இரவுல ரொம்ப நேரம் ஃபோனை பயன்படுத்துவதனால வரக்கூடிய சிக்கல்கள், அது என்னென்னா தொடர்ந்து அந்த விடயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய ஒரு மனநோய்க்கு உள்ளாக்கப்படுது. அப்போ அதை தான் டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன் சார் தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் ஒரு அளவுகோல் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்போ ஐஃபோனை கண்டுபிடித்த ஸ்டீவன் ஜாப்ஸ் வந்து ஒரு முறை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் போது ஐஃபோனை வந்து இதை ஒரு கேள்வி உங்களை மாதிரி ஒரு நிருபர் கேள்வி எழுப்புறாரு, இதை உங்கள் பையனுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக என் பையனுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். காரணம் இது வந்து பெரிய அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்பர் ஒன் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தின ஆப்பிளை நிறுவன அவரே அவரோட மகனுக்கு அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு ஆட்கொண்டு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனாலும் இது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் மாணவர்களுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரணவர். குழந்தைங்களுக்கு டிஜிட்டலோட அடிக்ஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தில் இதுக்கான தீர்வு எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அது ஒரு நல்ல கேள்வியை முன் வைக்கிறீங்க. இது வந்து என்னென்னா இந்த டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன் என்பது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாக்குள்ளேயோ நடக்கிற ஒரு விடயம் இல்லை. உலகம் முழுவதும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஆன்லைன் முழுக்க எல்லாம் பரவி இருக்கிறதுனால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் நம்ம இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கோம். இது ஒரு யூனிவர்சல் தீமாக தான் இந்த படத்தை நாங்கள் பயன்படுத்திருக்கோம். ஏன்னா டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன்ங்கிறது உலகம் முழுக்க யாரெல்லாம் ஃபோன் பயன்படுத்துகிறாங்களோ எல்லோருக்கும் இருக்குது. இது மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்வது போல இல்லை, பெரிய மனிதர்களுக்கும் டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷனாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமானதாக நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மனப்பயிற்சி. மனப்பயிற்சிங்கிறது யோகா, ஓகம்னு சொல்லுவோம் தமிழில். இந்த ஓக பயிற்சி பண்ணால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த பயிற்சி ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தின் மூலம் சொல்லியிருக்கோம். இப்போ யோகம் என்பதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தமிழர்கள் கொடுத்த மிகப்பெரும் கொடை. அது ஒரு சயின்ஸ், அது வந்து அறிவியல் இல்லை, அது ஒரு மெடிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் நிறைய இப்போ வந்து சித்த ஆயுர்வேதா மாதிரி மருத்துவம் சார்ந்து யோகா அண்ட் நேச்சுரோபதினு ஒரு கோர்ஸே வச்சுருக்கிறாங்க, இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் அப்படின்னு. இப்போ அந்த யோகா எந்த அளவுக்கு இருந்தால் நம்மளை மனதை கட்டுப்படுத்த முடியும், அந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆக முடியுங்கிறத இந்த திரைப்படத்து மூலம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து நம்ம யோகா பயிற்சி செஞ்சால் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆக முடியுங்கிறதையும் இந்த படத்து மூலம் சொல்லியிருக்கோம். நம்ம வணிக ரீதியாக படம் எடுக்கிறத விட்டுட்டு விழிப்புணர்வு படம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அடிப்படையில் நானும் ஒரு சிறிய கிராமத்திலேருந்து பிறந்து வந்தவன் தான் நானும். இப்போ என்னுடைய பயணம் என்பது இப்போ நான் வெளி மாநிலத்திலையும் படிச்சிருக்கேன், வெளிநாட்டிலையும் படிச்சிருக்கேன். அங்கே படிக்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம இந்த சொசைட்டிக்கு எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 2009 காலத்தில் தமிழினத்துக்கு நடந்த மிகப்பெரும் இனப்படுகொலைக்கு அப்புறம் நான் லண்டனில் படித்து முடிச்சுட்டு அங்கேயே பணிகள் கிடச்ச போது அதை விட்டுட்டு இங்கே வந்தேன். வந்ததுனா இந்த சொசைட்டிக்கு எதா பண்ணணும், அப்போ இந்த சொசைட்டிக்கு பண்ணணும், இந்த சமூகத்துக்கு எதா ஒன்று சொல்லணும் அப்படின்னா யாருக்கிட்ட முதல்ல சொல்ல முடியும்? முதல்ல சொல்ல வேண்டியது மாணவர்கள்ட்ட தான் சொல்ல முடியும். அப்போ மாணவர்கள்ட்ட சொல்லும்போது இப்போ மாணவர்கள் டிஸ்ட்ராக்ட்
டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. எங்கே டிஸ்ட்ராக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிஜிட்டல் பியூரல் அடிக்ஷனில் இப்போ டிஸ்ட்ராக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை சார்ந்து ஒரு திரைப்படம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க பள்ளி மாணவர்கள் தான் இதில் நடிச்சிருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். யாரும் பெரிய ஆக்டர்ஸ் யாரும் பண்ணலை. முழுக்க முழுக்க இது மாணவர்களுக்காக எடுத்த படம் தான். எத்தனை நாட்டில் இருக்கக்கூடிய அரங்கில் இந்த திரைப்படத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க? இது வந்து நம்ம வந்து அஃபிஷியல் ஸ்க்ரீனர்ஸ் வந்து இன்னும் எங்கேயும் பண்ணலை. ஆஃப் த காம்படிஷன் படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லணும். இது ஸ்க்ரீனிங் எங்கேயும் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்டு பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட்டு டெபிட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. அது இல்லாமல் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதும் வாங்கியிருக்கு. இப்போ நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இண்டோ சிங்கப்பூர் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அவங்க திரைப்படத்தை பார்த்துட்டு ஜூரி அவார்டே கொடுத்துட்டாங்க. மென்ஷன் பண்ணி திரைப்படம் வந்து மாணவர்களுக்காக இருக்கிறதுனால நாங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை இதெல்லாம் கிடைக்கும்னு. பெஸ்ட்டு ஜூரி அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இண்டோ ஃப்ரிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷனான ஒரு திரைப்படம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 8 இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் 15 விருதுகளுக்கு மேலே இது வரைக்கும் வாங்கியிருக்கு. இந்த படத்தை தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கோரிக்கை வச்சுருக்கீங்களா தமிழ்நாடு அரசுக்கு? இல்லை, இப்போ தான் நாங்கள் அதை சென்சாரே பண்ணியிருக்கிறோம். சென்சார் வந்து இந்த மாதம் தான் பண்ணோம். 6-ம் 7-ம் தேதி தான் எங்களுக்கு சென்சார் கிடச்சிருக்கு. சென்சார்லேயும் யூ சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. இனிமே தான் இப்போ இந்த திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் அமைச்சு இப்போ தான் விருதுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் நாங்கள் தொடர்ந்து இதை வந்து காட்டலான்ருக்கோம். ஏன்னா ரெண்டு விடயம் வருது. ஒன்று டிஜிட்டல் பியூரல் அடிக்ஷன், ஒன்று யோகா. ரெண்டுத்தையும் ஏன்னா யோகாவெல்லாம் இப்போ விளையாட்டுத்துறையில் சேர்த்து அதுக்கான விடயங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இது பள்ளி கல்வித்துறைகிட்டையும் எடுத்துகிட்டு போகிறோம், விளையாட்டுத்துறைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு தான் இருக்கும். விளையாட்டுத்துறை அமைச்சர் கிட்ட இனிமே தான் அந்த பணிகளை செய்யலான் இருக்கிறோம். யோகா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக மட்டும்தான் இருக்கா? யோகா பற்றி மக்களுடைய புரிதல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த கேள்விக்கு நானும் ஒரு ஊடகவியலாளர் முன்பு அப்படியும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதை இல்லாமல் யோக மருத்துவம் மற்றும் யோக அறிவியல் மற்றும் இயற்கை மருத்துவம் படித்த மருத்துவர் என்கிற முறையிலையும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு அரசியல் கட்டமைப்பு பின்பமாக தான் நான் பார்க்குறேன். இது யோகா என்பது யாரோ ஒரு சாரர் மட்டும் அதை பயிலணும், ஒரு சாரர்களுக்கு மட்டும் உள்ள உகந்தது என்பதை இரண்டு விதமான அரசியலும் செய்திருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் அரசியல் என்னென்னா அது எங்களுடையது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இந்த பக்க அரசியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இல்லை இல்லை அது அவங்களுக்கான இதுதான் இவங்க இந்த பக்கம் தள்ளி விடுறாங்க. அது அப்படி இல்லை. இந்த உலகத்துக்கே தமிழினம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை வந்து யோகா. உலகத்தில் டிப்ரெஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், மன அழுத்தத்தை உங்களால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத சொன்னதே யோகா அறிவியல் தான். இப்போ இந்த யோகா அறிவியல் என்பது வந்து நீங்கள் முறைப்படி பயிற்சியாக கற்றுக்கணுமா அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம வயவெளியில் வேலை செய்யக்கூடியவர்கள் மண்வெட்டி எடுத்து இப்படி கொத்துறாங்க. நீங்கள் கொத்துனதை பார்த்துருந்தீங்கன்னா மூச்சை இழுத்து மண்வெட்டியை தூக்கும்போது மூச்சை இழுப்பாங்க, வெட்டி எடுக்கும்பொழுது மூச்சை விட்டுருப்பாங்க. அப்போ அது யோகா பயிற்சி தான் அவங்களுக்கு. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க, மூச்சு பயிற்சின்றாங்க. இப்போ விவசாயிகள்ட்டையும் இல்லை கடினமான உழைக்கிறவங்கள்ட்டையும் யோகா இயல்பிலேயே அவங்க அவங்களுடைய தொழில்கள்லையும் அவங்களோட வேலைகள்லையும் அவங்க செய்கிறாங்க. இப்படி தூக்குனா அது ஒரு ஆசனமாக இருக்குது. அதை வந்து அவங்க பயிற்சியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தினந்தோறும் வாழ்வியல்ல அவங்க யோகா பண்ணுறாங்க. இப்போ மூளைகளுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சியை இந்த உலகத்துக்கு கொடுத்தது தமிழினம் தான். அதை மிக முக்கியமாக திருமூலர் அவர்கள் காலையில் என்ன யோகாசன பயிற்சி செய்யணும், மாலையில் என்ன பயிற்சி செய்யணும், மதியம் என்ன பயிற்சி செய்யணும், இந்த பயிற்சிகள் செய்தால் யோகாவிலேருந்து எப்படி ரெக்கவர் ஆக முடியும், அதை மன்னிக்கணும், உடல் உபாதைகளிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நீங்கள் வந்து எப்படி ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிறத திருமூலர் ஐயா தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார். அதை நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு இல்லை ஒரு வித்தியாசமான நோய் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்குது? இதுக்கும் வாழ்வியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் நமக்கு தூக்கம் வேணும்னு சொல்கிறோம். அந்த டீப் ஸ்லீப் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் பியூரல் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் அந்த தூக்கத்தை வந்து கெடுத்துட்டு தன் வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம திரும்ப கட்டமைக்கணும் அப்படின்னா இதற்கு இந்த பயிற்சி என்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. உங்கள் மனதை கட்டுக்குள் கொண்டு வராத எந்த விடயமும் உங்களால் வெற்றி பெற முடியாது. இப்போ இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் கூட உலகத்தில் நின்று ஆஸ்கார் விருது பெற்ற பிறகு அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்து உங்கள் மனசை நீங்கள் கட்டி போடலைன்னா உங்களால் எந்த விடயத்தையும் உங்களால் வெற்றி பெற முடியாதுன்றார். அப்போ இந்த ஒரு விடயத்தை வெற்றி பெறுவதற்கு உங்கள் உடல்நிலையும்
உங்கள் உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா. உங்கள் வாழ்வியல் முறை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ ஃபோனை இந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும், இந்த அளவுக்கு போதும். ஏன்னா அலைபேசியில் டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவை எதெல்லாம் தேவையில்லாத எல்லாமே கொட்டி கிடக்கிறது. தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ எதை தேர்வு செய்து பார்க்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு மனதுக்குள்ளே வர வேண்டியிருக்கிறது. அதை இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டல் தளத்திலும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வர்றதுக்குள்ளே ஒரு மணி நேரம் உங்களுக்கு எடுத்துரும். அப்படி இருக்கிற பெரிய சிக்கல்கள் இருக்கு. அப்போ நம்ம முன்னோர்கள் கொடுத்த மனப்பயிற்சிகள்லேருந்து நம்ம தாண்டி போனதுனால வந்த விளைவு தான் நீங்கள் சொல்லக்கூடிய இளம் வயதில் மாரடைப்பு, என்ன நோயினே தெரியாமல் இறந்து போகுது, மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மருத்துவத்துறை என்ன சொல்லுதுன்னா, மன அழுத்தம் என்பது தான் எல்லாத்துக்குமான ஒரு முதல் அறிகுறியாக இருக்குது. அது என்ன ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் ரூட் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய மன அழுத்தம் தான் நோய்க்கான முதல் அறிகுறியாக இருக்கிறது. அந்த அறிகுறியை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். மன அழுத்தம் அதிகமாக வருவதற்கு இப்போ காரணம் தூக்கமின்மை. தூக்கமின்மை எங்கேருந்து வருது? இந்த டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன்லேருந்து வருது. இந்த முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஒரு அரங்கில் உட்காந்துருக்காங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை வந்து எல்லோரும் கூர்ந்து கவனிப்பாங்க, கவனிக்காதவங்க அமைதியாக இருப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நிமிடமும் அந்த ஃபோனில் என்ன வருதுன்னு எடுத்து பார்க்கக்கூடிய அந்த நம்மளை அறியாமலே அன்னிச்சை செயலாக மாறி இருக்கிறது இல்லையா. முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, கருத்தரங்கு நடக்குதுன்னா கூர்ந்து கவனிப்பாங்க, இல்லை கவனிக்காதவங்க அதை வந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்பை பார்ப்பாங்க. இன்றைக்கி அலைபேசி என்பது ஒரு மிக முக்கியமான உடையமாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் தூக்கமின்மையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. இந்த டிஜிட்டல் பயன்பாட்டோட மோகம் அதிகமானதுனால மனித இனம் வந்து இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு மிக சரியான கேள்வியை திரும்பவும் முன் வச்சுருங்க. அதாவது நம்ம வந்து இந்த லைவ் த மூமெண்ட்டில் இல்லாமல் லைக் த மூமெண்ட்டுக்கு போயிட்டோம். முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இயற்கையை ரசிப்பது. இந்த இயற்கையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெரிதாக இல்லை. இயற்கைக்கு முன்பு எல்லாமே சாதாரணம் தான். அது இயற்கையினுடைய அருள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை தான் எல்லாமே, நீங்கள் இயற்கையை தான் வழிபடணும். இன்னும் தமிழருடைய வழிபாட்டு முறையே இயற்கை தான். அப்படி இருக்கும்போது இயற்கையை ரசிப்பதற்கு கூட இப்போ யாரும் தயாராக இல்லை. அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த லைக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நிறைய பேர் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் ஜாம்பவான்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா தான் என்ன வேலை செய்கிறோங்கிறதெல்லாம் வெளியில் எங்கேயும் சொல்கிறதே கிடையாது. அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க யாரும் லைக் த மூமெண்ட்டுக்கு வரல. இந்த லைவ் த மூமெண்ட் அவங்க லைஃபை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்னுடைய கழிவறை ஃபோட்டோக்களும் என்னுடைய பயண ஃபோட்டோக்களும் என்னுடைய தேவையற்ற புகைப்படங்கள் இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது. அதை செய்ய வேண்டிய தேவை நமக்கு இல்லைதான்னு நினைக்கிறேன் நான். நீ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்தை ரசிப்பதை விட அதை ஃபோட்டோ எடுக்கிறதுல மும்பரமாக இருக்கும்போது அந்த இடத்த இன்றைக்கி மறந்துருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் அப்படி இல்லைல்ல. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மனிதர்கள் இன்றைக்கு லைவ் த லைஃபை விட்டுட்டு லைக் த லைஃபுக்கு போயிட்டாங்க. அதுதான் டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷனாக நம்ம பார்க்குறோம். இது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ஒரு 10 வயது பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து 90 வயது முதியோர்களுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இன்று மாறி இருக்கிறது. இது இந்த உலகத்தில் பேச வேண்டியது, நமக்கு மட்டும் இல்லை, மனிதனாக வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலாக உலகத்தில் மிகப்பெரிய சிக்கலையாக இது மாறி இருக்கிறது. இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்வது போல் அது உண்மையிலேயே மிகப்பெரிய லைவில் இல்லாமல் அவங்க லைக்குக்கு போகிறதுனால வரக்கூடிய பல சிக்கல்களை அவங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடும். இனிமேல் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாகவே இருக்குது நமக்கு. ஸோ அந்த இன்ஸ்டாகிராமோட மோகம் வந்து ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. இது எங்கே தான் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது என்னென்னா எக்ஸ்ட்ரீம் வந்து என்னவாக மாறும் அப்படின்னா அது விளம்பர பிரியர்களாக தன்னை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு விடயத்தையும், அதை இல்லாமல் வந்து ஒரு ஒன்று நடக்கலைன்னா அப்போ அந்த ஒரு புகைப்படம் போட்டு எனக்கு இத்தனை லைக் வரல அப்படின்னோடனே தன்னைத்தானே வருத்தி கொள்ளுங்கிற மனநிலை இப்போ வந்திருக்குல்ல. அதை கூர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது அவசியமற்றதுன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய விடயத்தை அவங்க ஏன் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கிறது இல்லை. இன்னொருத்தவங்க போல் நம்ம மிமிக்கிரி பண்ணுறதோ இல்லை இன்னொருத்தவங்க போல் நம்ம காப்பி அடிக்கிறதோ இன்னொருத்தவங்களை நம்ம காயப்படுத்துவதோ இல்லை இன்னொருத்தவங்க மூலம் அதை நம்ம பெற்றுக்கொள்வதோ நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம வேலையை நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம சரியாக செய்தால் எல்லா விதமான அங்கீகாரமும் நமக்கு கிடைக்க போகுது. அந்த அங்கீகாரத்தை ஒரு செய்தியாக சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் டிஜிட்டல் உலகத்தை உங்களால் மறுக்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஜாம்பவான்களும் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அது என்னவா அவங்க பயன்படுத்துகிறாங்க? தான் செய்ய வேண்டிய செயலை தான்
நண்பர்கள்ட்ட நேரடியாக சொல்ல முடியாதனால ஒரு செய்தியாக போட்டுட்டு கடந்து போயிடறாங்க. அது ஒரு செய்தியாக மட்டும் நம்ம பயன்படுத்தி கொள்வது நமக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாலால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் நிறையா உருவாகி இருக்கிறது. லைக்கு மட்டுமல்ல, அதனால் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கதறி அழுபவர்லாம் நம்ம பார்க்கணும். எனக்கு என்னை வந்து யாருமே பார்க்குறதே இல்லைங்கிறது ஒரு செய்தியாக இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி பல சிக்கல்களை சிக்குண்டு கிடக்கிறது இளைய சமுதாயம். அதை மாற்றி அமைக்கணும். அதை இந்த டிஜிட்டல் பியூரல் அடிக்ஷன்லேருந்து நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வு மூலம் தான் இதை மாற்றி அமைக்க முடியும். நம்ம என்னதான் டிஜிட்டலில் வந்து நிறைய குறை சொன்னாலும் இதன் மூலிமா ஒரு புகழ் கிடைக்கிறதும் அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வர்றதும் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி தானே. இதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விடயம் தான் இது. நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விடயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இருக்கிறது. இன்னொன்று, நிறைய திறமைகளுக்கான கதவுகளையும் டிஜிட்டல் உலகம் திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் அப்படி வெற்றி பெற்றவர்கள்லாம் ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறியிருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதாவது ஒரு வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு மட்டுமே அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு அது மூலம் கடந்து போனவர்கள் தான். அடியாக உழைத்தவர்கள் மட்டும்தான் நிலைத்து நின்றிருக்கிறார்கள். இப்போ நிலைத்து நிற்க வேண்டிய விஷயத்தை நோக்கி உழைக்க வேண்டியிருக்கிறது. அந்த ட்ரெண்டை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். அது தேவையே இல்லை. அது நிறைய பேருக்கு வாழ்வியலை கொடுத்துருக்கிறது. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட நிறையா கெடுதல்களையும் உங்களுடைய வாழ்க்கையை குறிவைத்து உங்களுடைய வாழ்வியலை பறிப்பதற்கான வேலையும் அதே டிஜிட்டல் உலகம்தான் செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதற்காக உழைப்பது என்பது வேறு, அதற்காக வருமானம் தேடுவது என்பது வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லோருமே அலைபேசியை எடுத்துக்கொண்டு திரிவதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் முன்பு சொன்னது போல் திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை எல்லா விடயமாக இருக்கட்டும், எதை நம்ம வெளியுலகத்துக்கு சொல்லணும் எது அவசியமற்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அதை செய்கிறதுனால தான் இருக்கக்கூடியது. தினந்தோறும் நீங்கள் அலைபேசியை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு விடயம்னு தெரியலையா. அப்படி ஒரு விடயம் இருக்குல்ல. சாதி, மதம், நாட்டுப்பற்று அப்படின்னு பல்வேறு மக்களோட பிரச்சனைகளை முன் வச்சு திரைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக டிஜிட்டல் விழிப்புணர்வு பற்றின படத்தை நீங்கள் தான் முன் வச்சுருக்கீங்க. இந்த திரைப்படம் வெற்றியடைய மாலைமுரசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.